அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டென்த்தில் இயல் எட்டில் இருக்கோம் டென்த்தில் வந்து நியூ புக்கு தமிழில் இயல் எட்டு பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் பார்த்தோம் அடுத்து ஞானம் வேணுகோபாலனை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ ராமானுஜருடைய குட்டி கதை தான் இது வந்து ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா நாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்தால் அது சண்பகப்பூ சண்பகம் ஆண்டுக்கு ஒரு முறை வந்தால் அது பிரம்ம கமலம் என்னது பிரம்ம கமலம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அது குறிஞ்சி தலைமுறைக்கு ஒரு முறை வந்து அது மூங்கில் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் அந்த ஞானிகள் வந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு டைம் தான் ஒரே ஒரு தலைமுறை தான் பிறக்கிறாங்க அவங்கள பற்றில பார்க்குறதுல ராமானுஜரை பற்றி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல வரும் அவரை பற்றி ஒரு சின்ன கதை தான் அது பாருங்கள் இது சிம்பிளாக அந்த கதையை மட்டும் சொல்கிறேன் திருக்கோட்டியூர் பூரணர் இல்லம் திருக்கோட்டியூர்னு ஒரு ஊர் அங்கே பூரணர் அப்படிங்கிற ஒரு வீட்டில் நடந்ததான் இங்கே என்ன நடக்குதுன்னா மொத்தம் நாலு கேரக்டர் இந்த நாலு பேர் நல்லா தெரிஞ்சு ஆகணும் ராமானுஜர் அடுத்து கூரேசரு முதலியாண்டான் பூரணர் ராமானுஜர் கூரேசர் முதலியாண்டான் இந்த மூணு பேருமே ஒன்றா போவாங்க ஒன்றா இருப்பாங்க ராமானுஜர் கூரேசர் முதலியாண்டா மூணு பேர் ஒன்றா இருப்பாங்க பூரணருங்கிறவர் தனியாக இருப்பார் அவர் ஒரு வீட்டில் இருப்பார் அவருக்கு ஒரு பையன் இருக்காங்க அது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா கிளைமேக்ஸில் அதான் ரொம்ப முக்கியம் இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம நிறையா டைம் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மந்திரம் ஒன்று பூரணர்கிட்ட இருக்கும் ஒரு பந்தம் ஒரு மந்திரம் அது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோயை நீக்கும் அடுத்து நல்ல ஒரு மக்களுக்கு நல்லது செய்யும் அந்த மந்திரம் பலவிதமான பெனிஃபிட் இருக்குது அந்த மாதிரி பதினெட்டு முறை அலைஞ்சிருப்பாங்க இது பதினெட்டாவது முறை போகிறாங்க அப்படிங்கிற போது பூரணர் வந்து கண்டிப்பாக தோட மந்திரத்தை சொல்லிடுறாரு சொல்லும்போது என்ன பண்ணுறாரு இந்த மந்திரத்தை வேறு யாருக்கும் சொல்லிடுறாங்க நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க அதனால் யாருக்கும் சொல்லிடறாதீங்க நீங்கள் மூணு பேர் மொதல் மூணு பேருக்கு சொல்ல மாட்டேன்ருவார் மொதல் மூணு பேருக்கு சொல்ல மாட்டேன்ட்டுருவார் ஏன்னா ராமானுச்சுவரம் மட்டும்தானே உன்னை இதை மட்டும்தான் வர சொன்னேன் நீங்கள் எதுக்கு எல்லாமே வந்தீங்க அப்படின்னு கேட்பார் இல்லை என் கையில் இருக்கிற தண்டும் அந்த கொடியும் போல் அந்த ரெண்டு பேர் எனக்கு அதனால் வந்து மறுக்க முடியலன்னு சொல்லவும் சரி சரி வாங்க வாங்க பரவாயில்ல வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை ஆக்சுவலாக பரம ஆச்சாரியார் ஆளவந்தார் அவர்களால் கிடச்ச ஒரு பொக்கிசம் பரம ஆச்சாரியார் ஆளவந்தார் ஞாபகம் யாபிச்சுக்காங்க கமலஹாசன் படம் மாதிரி பரம ஆச்சாரியார் ஆழவந்தான் அவங்கக்கிட்ட கிடச்ச மந்திரம் இதை பத்திரமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதை யாருக்கா வெளியே சொன்னீங்கன்னா நரகந்தான் கிடைக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கன்னு மந்திரத்தை சொல்லிடுறாரு சாமியை கும்பிட்டு உடனே கிளம்புறாங்க கிளம்புனோன்னா பார்த்தீங்கன்னா ராமானுஜர் பார்த்தீங்கன்னா போய் ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டி பொதுமக்கள் முன்னாடி அந்த மந்திரத்தை சொல்லிடுவார் மந்திரத்தை சொல்லும்போது அந்த கூட்டத்தில் பூரணருடைய சீடர் அந்த பூரணர் மந்திரம் சொன்னார்ல அவருடைய சீடர் அங்கே இருந்துட்டு நீங்கள் விதியை மீறிட்டீங்க ஆசிரியர் பேரை மீறிட்டீங்க ஆசிரியரோட பேச்சை கேட்கலை நீங்கள் வாங்க உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி பூரணர் இல்லத்துக்கு திரும்ப போவாங்க அங்கே பூரணர் வந்து கோபமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முதல் மன்னிப்பு கேட்பார் மன்னிச்சிக்காங்க நீங்கள் கோபமாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கூரேசர் கூட என்ன இப்படி செஞ்சுட்டார் ராமானுஜர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கூடன்னு சொல்லுவார் கூட முதலியாண்டான்னு என்ன சொல்லுவார்னா பரவாயில்ல நல்ல மனுஷனாக இருக்கார் விடு அவர் மனசு போல் சொல்கிறாரு அப்படின்னு கூட சொல்லுவார் சப்போர்ட் பண்ணுவார் முதலியாண்டான்னு கூட ஸோ அப்படி மூணு பேர் போயிருக்கும் போது அங்கே போய் அங்கே திரும்ப போகிறாங்க புறனர் இல்லத்தில் பரவாயில்ல அந்த பரமாச்சாரியார் வந்தாருடைய திருவுள்ளத்தை புரிஞ்சவங்க நீங்கள் தான் எல்லாேருக்கும் நல்லது செய்ய நினைக்கிறீங்களே நீங்கள் ஒரு ஆள் வந்து அந்த தண்டனையை ஏற்றுக்கிறீங்க நரகத்துக்கு போகணுன்னு ஸோ எல்லாேருக்கும் அந்த விஷயம் செஞ்சது உண்மையே இருக்குது இந்தாங்க இதை என்னுடைய மகனையும் உங்களோட சௌம் அதாவது சௌமிய நாராயணன் சௌமிய நாராயணன் பூரணர் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுவார்னா ராமானுஜர் கூட சௌமிய நாராயணன் என்னுடைய மகனையும் தாங்க அடைக்கலமாக வச்சுக்காங்கன்னு சொல்லி கடைசியில் மூணு பேராக இருந்தவங்க நாலு பேராக ஆயிடுறாங்க ஆமாம் பூரணருடைய மகனை சேர்த்தா நாலு பேர் ஆயிடுறதில்ல ஏன்னா கூரேசர் இருக்கார் முதலியாண்டான் இருக்கார் ராமானுஜர் இருக்கார் இந்த சௌமிய நாராயணன் இருக்கார் மொத்தம் நாலு பேர் ஆயிடுறாங்க பரவாயில்ல நீங்கள் மந்திரத்தையும் சொல்லி ஒரு பையனையும் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நான் ரொம்ப சந்தோஷமாட்றேன்னு சொல்லிட்டு ராமானுஜர் போயிடுவார் ஸோ இது ஒரு இது ஒரு முக்கியமான ஒரு கதை அதாவது எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும் நம்ம நரகத்துக்கு போனாலும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும் அப்படின்னு நினச்சவர் தான் இந்த விஷயம் அடுத்து வந்த பின்னாடி நூல்கள் வந்து பின்னாடி கொஞ்சம் இருக்கும் முக்கியமானது ஸோ அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி ரைட்டாங்க ரைட் பார்த்துருவோம் ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொழியை ஆழ்வோம்ல பின்னாடி இருக்கும் மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இலைப்பாரும் குருவி மரமே இல்லையா வெறும் மின்கம்பியாக இருக்கான் அதை இன்டெரக்டாக சொல்கிறாங்க அந்த நானர் காடன் காடுகளில் அழிஞ்சு போச்சுல அதனால தான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அதை சொல்லியிருக்காரு ரைட்டாங்க மரமே இல்லையா வெறும் மின்கம்பியாக இருக்கான் அதனால தான் இலைப்பாரும் குருவி சூப்பராக சொல்லியிருப்பார் அடுத்து விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடு கிட்டத்தட்ட காத்தையே இன்றைக்கி பொட்டன மாதிரி விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா மாவு தாண்டி அரிசி தாண்டி இன்றைக்கி காற்றை விற்கிறாங்களா சிக்கனமாகவே மூச்சு விடியா அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு ஐடியா யோசிச்சு தமிழ் நெஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூச்சு விடுறது பார்த்திங்கன்னா நெஞ்சம் இழுத்து விடுங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க அதனால் தமிழ் நெஞ்சம் என்னது புதுவை தமிழ் நெஞ்சம் அப்படிங்கிறத யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கு மொழி மாதிரி வரும் கோடை ஓடை மேடை ஆடை அப்படிங்கிற மாதிரி வள்ளலார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு கோடையில் இலைப்பாற்றி கொள்ளும் வகையில் இன்றைக்கும் சாப்பாடு போடுறாங்க அங்கே போனோம்ன்னா தண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி நிறையா பண்ணுவாங்க யார் வள்ளலார் அந்த சைட்லேருந்து அப்போ ஓடை மேடை ஆடை இந்த மாதிரி வந்தாலே ஆடை வந்து சிம்பிளாக முக்காடை போட்டு உட்காந்துருப்பார் வள்ளலார் இந்த மாதிரி இதை யாக வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கூட லாஸ்ட்டில் இருக்கும் அந்த ஒரு லாஸ்ட்டில் வந்து இருக்கும் இது ரொம்ப அறமும் அரசியலும் மூ வரதராசனார் அன்பும் கொஞ்சம் மூவ் ஆகுறதுக்கு மூவா அப்படிங்கிறதுனா மூவ் அன்புக்கு கொஞ்சம் மூவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அரசியலில் மூவ் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் போர்னா சீக்கிரம் போயிடலாம் அன்பு கொஞ்சம் மெதுவாக தான் மூவ் ஆகும் அரசியல் கொஞ்சம் மெதுவாக தான் மூவ் பண்ண முடியும் கிளைச் செயலாகணும் அடுத்து போஸ்டிங் மாவட்ட செயலாகணும் அடுத்து அப்படி அடித்து ஏறி போகணும் அதனால் கொஞ்சம் அன்பும் அறமும் அரசியலுங்கிறது மூவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க அடுத்து அபி அப்படிங்கிறது அபி தான் எண்ணங்கள் அப்படின்னாலே எம்எஸ் உதயமூர்த்தி மனசில் எண்ணங்கள் வந்து உதயமாகணும் நல்ல எண்ணங்களை உதயமாகணும் புரிதவங்களுக்கு அதுதான் உதயமூர்த்தி எண்ணங்கள் ஸோ அவ்வளோதான் ஸோ யூனிட் எட்டு முடிச்சிட்டோம் அடுத்து யூனிட் நைன்னா தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ